போச்சம்பள்ளியில் முதன்முறையாக நடைபெற்ற மாரத்தான் போட்டி 1782 போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் எடோட்டுடோட்கே என்ற சமூக அமைப்பினர் ஒன்றிணைந்து காடுகளை காக்கும் பொருட்டும் போச்சம்பள்ளி மக்களின் ஆரோக்கியத்தை பேணிக்காக்கும் பொருட்டும் மாரத்தான் போட்டி நடத்தினர். இன்று காலை சுமார் 6 மணியளவில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் கொடியசைத்து மாரத்தான் போட்டியை துவக்கி வைத்தார். 11 வயது முதல் 55 வயது வரை உள்ள 1782 போட்டியாளர்கள் இப்போட்டியில் பங்கேற்றிருந்தனர். டோட் இதில் 21 கிலோமீட்டர் தூரம், 10 கிலோமீட்டர் தூரம் மற்றும் 5 கிலோமீட்டர் தூரம் ஆகிய தூரங்களுக்கான போட்டி நடைபெற்றது. போச்சம்பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்திலிருந்து 4 வழிச்சாலை வழியாக தருமபுரி சாலையில் உள்ள தனியார் பாலிடெக்டிக் கல்லூரி வரை 5 கிலோமீட்டர் தூரமும், புலியூர் வரை 10 கிலோமீட்டர் தூரமும், மஞ்சமேடு தென்பெண்ணை 6 வரை 21 கிலோமீட்டர் தூரத்திற்கும் போட்டியாளர்கள் பங்கேற்று ஓடினர். பள்ளி மாணவர்கள் முதல் பொதுமக்கள் வரை பலர் இந்நிகழ்வில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு ஓடினர். போட்டியாளர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் பழங்கள் கொடுக்கப்பட்டு உற்சாகப்படுத்தினர். போட்டியில் பங்கேற்று வந்த முதல் 3 போட்டியாளர்களுக்கு கோப்பை மற்றும் பண முடிப்புகள் வழங்கப்பட்டன. போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதன் முறையாக போச்சம்பள்ளியில் இப்போட்டி நடைபெறுவதால் சாலையெங்கும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மாரத்தான் போட்டியை கண்டு களித்தனர். பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பிருத்திவராஜ் சௌகான் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். திருப்பத்தூர் தருமபுரி தேசிய நெடுஞ்சாலையில் இப்போட்டி நடைபெற்றதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது.
பயணிக்க சீர்த்திட வாழ்வின் வழி.
I am happy to be here, and maybe next year I will be again. Thank you. Thank you so much, sir. You made us proud. You make us feel proud. Thank you for your contribution. Thank you for your support.